ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாயா வந்து பிரதீப்புக்கு ஒரு சவால் விட்டுருக்காங்க. ஸோ சவால் அப்படின்ற ஒரு இதை தாண்டி அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பூர்ணிமா, நம்ம அர்ச்சனாவுக்கு கலாய்ச்சி ஒரு தோசையை திருப்பி போடுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்து நிக்சன், பிரதீப்புக்கெல்லாம் ஃபேன்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்டிருக்காரு ஒரு கேள்வி. அடுத்து ரவீனாவுடைய ஒரு ஷாக்கிங்கான ஒரு போஸ்ட்டு, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்து ஆரி அர்ஜுனன் அவர்கள் இரண்டு பெஸ்ட் பிளேயரை பற்றி ஒரு கிரெடிட் வந்து கொடுத்துருக்காரு, கொந்தளிச்சிருக்காரு அர்ச்சனாக்காக, அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து மணி ரவீனா இவங்களுடைய இஷ்யூ இப்போ என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிக்சன் அவர்களுடைய இன்டர்வியூ இன்றைக்கி, அதை பற்றி நம்ம ஈவினிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு வீடியோவில், இல்லை லைவில் வந்து நான் வரேன். ஓகேங்களா? நிறைய பேர் லைவ் வர கேட்டுட்ருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து வரலாம். உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை எனக்கு, அதனால் லைவ் வந்து வர முடியல அப்படின்றதுனால தான் சரி ஓகே வீடியோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா, மாயா கேரி காஸ்பரோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனுடைய அப்பா வந்து சொல்லிட்டு போனார்ல, அவங்க மாதிரி நீங்கள் ஆடுறீங்க, நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி இந்த வடிவேல் காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் அப்படின்ற மாதிரி ஏன் பின்னாடி வந்து சொல்ல மாட்டியா, முன்னாடி வந்து சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களை வந்து யாரோ பிரபல செஸ் பிளேயர் கேரி காஸ்பரோவ் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிக்சன் அப்பா சொன்னோடனே அவங்க அதுதான் நான் நினச்சிக்கிட்டு பேட் ஆஸு உரசாம ஓடிடு, பேட் ஆஸு உன் வாய ஆயா வாழா வாழ சுருட்டிடு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை போட்டு பிரதீப்புக்கு வந்து ஒரு டெடிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரதீப் வந்து ஏற்கனவே கேட்டிருந்தார், செக் மேட், 50 லட்சம் ஒருத்தில் நினச்சேன் பார்த்தியா முடிஞ்சா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வக்கு கிடையாது, அவன் ஈஸியாக இருக்கிறது இப்போ வரைக்குமே. இப்போ என்னால் இந்த மாதிரி பேட் ஆஸ்மா லியோ தாசுமான்னு சொல்லி பாட்டை போட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காது பார்க்குறதுக்கு. ஏன் கேவலமாக இல்லையா உங்களுக்குலாம்? பிளேயரை நேருக்கு நேர் நின்று சண்டை போடுறதுக்கு உனக்கெல்லாம் வக்கு கிடையாது, நீ உட்காந்து பேட் ஆஸுமா இந்த பாசுமான்ட்டு முஞ்சு முகரையும் பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மாயா பண்ணுறது. ஆ, இதில் வந்து நேரில் வந்து இது பண்ண முடியாமல் எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படியே கலாய்க்கிறாங்களாம்மா, கலாய்க்கிறாங்க, இருந்தே மாட்டீங்க நீங்களாம். ஐயா பூ பூக்கும், இந்த அடுத்து ஒன்று பூ பூக்குமா பூர்ணிமா அர்ச்சனாவை பற்றிய ஒரு தொகுப்பு வந்து போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து டே இடம் அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய ஜெனியூன் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க வந்து வாங்கலை, ஏன் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஓகேவா, ஆனால் அவங்க அதை வாங்கலை, அந்த அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே இந்த அம்மா க்ளவுன் வேஷம் போட்டு காலில் விழுந்து தெரியுமா போய் அங்கே கீழே விழுந்து கிடக்கும், அது யாருமே தெரியாது க்ளவுனுங்கிறது, அந்த மாதிரி வந்து பயங்கர நடிச்சிருக்கும் பூர்ணிமா தான் சொல்கிறேன். அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, காலில் விழுகாத குறையாக போய் அங்கே போய் காலில் விழுந்து அர்ச்சனா தான் போய் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எடுத்தா, நாங்களாம் வந்து கேட்டோம் கா இது பண்ண சொல்லி அப்படின்ட்டு. அப்போ நான் ஒன்று கேட்குறேன், அதாவது தோசையை திருப்பி போடுறாங்களாம், இவங்க தான் வந்து கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, இப்போ இவங்களே வந்து என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து மாயா தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க, இதனால் உருட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு ஒக்கா அதான் இந்த மாயாக்கா, இவங்க வந்து சொல்கிறாங்கல்ல எனக்கு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மூஞ்சில் காரி துப்புற மாதிரி துப்ப வேண்டியதானே, ஏமா நீ தான் என்ன புள்ளி இல்லைன்னு இல்லை, அப்புறம் எதுக்குமா நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கேட்குற ஓடி போயிடறான்னு சொல்லிட்டு நீ திருப்பி புள்ளி போட வேண்டியதானே. அப்போ உட்காந்து வாங்க என் தோல் தரேன், செடியில் பூ அடிச்சுன்னா சொல்லுங்க நான் வந்து தண்ணி ஊற்றுவேன் அப்படின்ற மாதிரி யார் சொன்னது? இந்த முகரையும் பார், அப்பயே முடிச்சிருக்கணும்ல அந்த டைமில். அர்ச்சனா மேலே எனக்கு பெருசாக ஒரு ஹோப் இல்லைன்னு வைங்க, பட் இருந்தாலும் அர்ச்சனா கேட்டுருக்கக்கூடாது, அதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் வந்து மடத்தனமாக இருந்தது. அதை மீறி கேட்குறாங்கன்னா அப்போ வந்து கட்டி பிடிச்சி எதுக்கு பண்ணுற முடியாது, நீ எதுக்கு நான் புள்ளி போனேன் சொன்னேன், எதுக்கு என்னை கட்டிப்பிடிக்கிற, எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் கேட்குற, ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தா நீ பொம்பளை, அதை விட்டுட்டு அங்கே போய் கட்டி பிடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தேன்னா ஐயோ ஃப்ரெண்ட்ஷிப்பு டிஸ்டர்வ்டாக இல்லை அவன் வந்து வேஸ்ட் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி உருட்டுறது மிகப்பெரிய உருட்டாக இருக்குது. இப்போ அந்த புள்ளி கேங்கு கதறல் சத்தம் இன்னமும் ஓய மாட்டேங்குதுங்க. அடுத்து ஒருத்தர் வர்றாரு காதிக்சன், பிரதீப்புக்கெல்லாம் ஃபேன்ஸ் கிடையாது, அவருக்கெல்லாம் ஒரு ஃபேனும் வந்து இல்லை, எல்லாம் எங்களுடைய ஹேட்டர்ஸ்,
ஆக்ஷனுடைய ஹேட்டர்ஸ், பூர்ணிமாவுடைய ஹேட்டர்ஸ், மாயாவுடைய ஹேட்டர்ஸ், சரி மூதேவி இருந்துட்டு போட்டோம், அவங்களோட ஹேட்டர்ஸ் தான் அவங்களோட ஃபேன்ஸ் தானே மூதேவி, அதுவும் ஆட்கள் தானே, அப்புறம் என்ன இன்னைக்கு வேற இன்டர்வியூ வர்றாரு தலைவர் வரார், என்ன பண்ண வரார் தெரியல, அது வேற பயங்கர ஹைலைட்டு. இது என்ன காமெடினா, அதுக்கு வந்து ரவீனா லைக் பண்ணியிருக்காங்க உள்ள. உனக்கெல்லாம் பிரதீப் என்ன வேலை பார்த்தா இன்னமும் உட்காந்து திருந்தாமல் இப்போ போட்டிருக்கு, நிக்சன் நீ தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் பிக் பாஸ் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட். அது ஒரு அமெரிக்க ஆண்டி வந்து சொல்லிச்சு தெரியுமா, மணி இப்படி ஏன் நீ வந்து க்ளோஸாக இருக்க, நிக்சன் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிக்சன் கூட இருந்தால் கடிச்சு வச்சுருப்பான், இல்லை கட்டி பிடிச்சிருப்பான், இல்லை பாட்டு டான்ஸ் ஆடி அவளை போட்டு உரிச்சு எடுத்துருப்பான். அதெல்லாம் ஓகே ஆண்டி, உங்களுக்கு மணி மாதிரி டிக்னிஃபைடாக வந்து இருக்கக்கூடாது, ஓகே உங்களுக்கு அந்த மாதிரி பொறுக்கி போய் பண்ணாதான் ஓ சூப்பர் அப்படின்பீங்க. மணி சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ தான் போய் மணியோடைய கையை நக்கிறது, இந்த மாதிரி எச்சத்தனம் பண்ணிகிட்டு இருந்தது ரவீனா தான். இப்போ பேச்சப்பார் மணி தான் கேமை இது பண்ணிட்டானான், ஏங்க அவன் சொன்னது உண்மைதாங்க, புள்ளி கேங்கிட்ட மாட்டிக்காத, இந்த மாயா வலையில் விழுந்துடாத அப்படின்னு சொல்லி எச்சரித்தது கரெக்டு தான், எனக்கு அது தப்பாக தெரில மணி பொறுத்த வரைக்கும். அதுக்கிறது பார்த்தாரு சரி ஓகே நம்ம வேலைக்கு ஆகும் சொல்லிட்டு அவரோட கேமை ராடா போயிட்டார், அவ்வளோதான், அதில் என்ன தப்பு இருக்கு எனக்கு தெரியல. இந்த ரவீனாவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணிக்கிட்ட பேசுறதில்ல, அதை பற்றி நம்ம பேசுவோம் சரி. அடுத்து வந்து ஆரி அர்ஜுனன் அவர்கள் அர்ச்சனாவை வந்து நல்லா பாராட்டியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க, ஏமா ஆரி 16 கோடி ஓட்டு வாங்கியிருக்காரு, நீ என்ன 1 கோடி ஓட்டு தான் வாங்கியிருப்ப, ஓவராக உருட்டிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டு. நீ சமைக்கிறது ஒரு வேலையும் பண்ணுறது கிடையாது, நீ எங்கள் ஆரி கூட போட்டி போகிறியான்னு சொல்லிட்டு ஆரியோட தீவிர ரசிகன் ஒருத்தர் வந்து போஸ்ட் பண்ணிட்டான். உடனே ஆரி வந்து எதுக்கு, கேம் முடிஞ்சு போச்சு, அவங்களுடைய விக்ட்ரியை நீங்கள் கொண்டாட விடுங்க, ஸோ கேம் ஷோ முடிஞ்சிருச்சு, ஸோ பாசிட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், நெகட்டிவ் வந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிடுறாரு பீஸ் அப்படின்றார். அதே மாதிரி பிக் பாஸ் சீசன்ஸ் அவனுடைய கேம் சேஞ்சர் பிரதீப், இதில் பிரதீப்புக்கு ஆதரவாகவும் ஒரு ட்வீட், அர்ச்சனாக்கு ஆதரவாகவும் ஒரு ட்வீட், கொந்தளிஸ்டர் பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, அதாவது ஆரியர்ஜுனன் அவர்கள் அந்த ஓட்டிங் பற்றி எதுவுமே பேசலை, கமல் சார் மேடையில் அறிவித்தது 16 கோடி ஓட்டு ஆரிக்கு, 7 கோடி ஓட்டு பாலாவுக்கு, இதுக்கடுத்து எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அவர் வந்து ஓட்டிங் அறிவிக்கலை. அடுத்து வந்த அசீமுக்கு ஓட்டு வந்து சொன்னது உருட்டு, அர்ச்சனாவுக்கு 19 கோடி ஓட்டுங்கிறதும் உருட்டு தான், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஃபேக்ட் வந்து ரிலீஸ் பண்ணல, சும்மா சோசியல் மீடியாவில் பரப்பி விடுறது தான் சரியா. அது வந்து அப்படி இருந்தாலும் டிக்னிஃபைடாக ஆரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அருமையாக கொஞ்சம் பீஸாக இருங்க, அவங்களும் அவங்களுடைய வெற்றியை என்ஜாய் பண்ண விடுங்க, இப்போ போயிட்டு சும்மா உட்காந்துட்டு அதெல்லாம் வந்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஆரி அர்ஜுனன் அவர்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து இந்த மணி ரவீனா இஷ்யூக்கு வருவோம். மணி ரவீனாவால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருங்க, இது வரைக்கும் வந்து ஒழுங்காக பேசிக்கலையா, விரிசல் விழுந்துருச்சு போல தெரியுது, நிக்சன் கூட பேசுனது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா என்கிட்ட அவங்க வந்து பேசியிருக்கலாங்க, எதுக்கு அவங்ககிட்ட போய் பேசுனாங்கன்னு தெரியல, இவ்வளோ விஷயங்கள், அதாவது அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா அவளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க, ப்ளஸ் என்ன வந்து அவர் விளையாடவே உள்ள அப்படின்ட்டு, அது மொதல் இனிஷியலாக இருந்துச்சு, அதுக்கடுத்து நீ தான் வந்து மணியை விளையாட உள்ள, நீங்கள் அங்கே போய் இது பண்ணுங்க, அங்கே பண்ணாதீங்க, இங்கே பண்ணாதீங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டுருந்தீங்க, மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் மாற்றி பண்ணிட்டு இருந்தீங்க வேறு விஷயம், பட் அதெல்லாம் போய் ஒரு காஜி பையக்கிட்ட போய் சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அவங்க தராதரம் வந்து ரொம்ப கேவலமாகிடுச்சு. அதுவும் அந்த அமெரிக்கன் ஆண்டி வந்து நிக்சன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதனால் ஏதோ வாங்கிட்டாங்களான்னு தெரில, அந்த ஃபேமிலி ப்ரெஷரு, அதை பொண்ணு சின்ன பொண்ணுல எதுவும் தெரியாது, ஸோ அதனால் அவங்க ஏதோ சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி மணிக்கு எதிராகவோ இல்லை ஏதோ திருப்பி விட்டாங்க போல். அவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி என்கிட்டலாம் அவங்க பேசலைங்க, நான் வந்து ட்ரை பண்ணேன் பட் பிஸியாக இருக்கேன்னாங்க, அதுக்கடுத்து நானும் வந்து பெருசாக கண்டுக்கல, ஸோ அவங்க பேசுகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து ரெண்டு பேரும் சேர ஸ்ட்ரைட்டாக பேசும்போது தான், ஏன்னா எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்களும் ஜோடி ஆடுறாங்க, ஸோ எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து பார்க்கணும், பட் நிக்சன் பேசுனது அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, நான் உண்மையாகவே அவங்ககிட்ட எப்படி இருந்தேனோ அப்படி தான் இருந்தேன், நான் வந்து எந்த இடத்துலையும் போய் சொல்லலை அவங்க சொல்கிற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ மேபி அவங்க ரெண்டு பேரும் பேசினா தான் அதை பற்றியும் ஒரு ஐடியா கிடைக்கும், பார்ப்போம். இன்றைக்கி நிக்சனோட இன்டர்வியூ பார்த்துட்டு நம்ம ஈவினிங்காக ஒரு வீடியோ அதை பற்றி பேசுவோம், ஓகேங்களா. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் அடுத்து சந்திப்போம், அது வரைக்கும்